அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் மா லட்டு, அதாவது பொட்டுக்கடலையை வச்சு லட்டு எப்படி செய்யறது அப்படின்னு பார்ப்போம். இந்த பொட்டுக்கடலையில் வந்துட்டு பெங்கால் வந்து ரோஸ்டட் பெங்கால் கிராம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து அதிகமான அயன் கண்டென்ட் வந்து ரொம்பவுமே நல்லாயிருக்கும். குழந்தைங்க அப்படின்னு பார்க்கும்போது இதை வந்து நீங்கள் வெறும்னு கொடுத்தாலே அவங்க வந்து கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவே நம்ம வந்து வீட்டில் ஒரு ஸ்வீட்டாக செஞ்சு தரப்போகிறோம். மேலும் இது வந்து இதயத்துக்கு வந்து ரொம்பவுமே ஒரு நல்ல வகையான பருப்பு. இது வந்து நான் வந்து இப்போ சுகரை வச்சு செஞ்சுருக்கேன். சுகர் வந்து பொதுவாக வந்து அவ்வளோ யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வந்துட்டு நீங்கள் இதே வந்து நீங்கள் வெள்ளத்துலேயும் கூட இதே மாதிரி நான் வந்து இந்த சுகரை வந்து அரைச்சி எடுக்க போகிறேன். அதே மாதிரி நம்ம ஏற்கனவே வீடியோவில் வந்துட்டு பாசிப்பருப்பு வச்சு லட்டு எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்துருப்போம். அதில் வந்து நம்ம வெள்ளத்தை வந்து அரைச்சி செஞ்சுருப்போம். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து இதில் சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வெள்ளத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ நாம் இதை எப்படி செய்யறது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நாம் வந்து இந்த பருப்பையும் சர்க்கரையையும் தனித்தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ நான் பொட்டுக்கடலையை நைஸாக அரைச்சிட்டேன். இதை ஒரு பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். நம்ம எந்த அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு சர்க்கரையை நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் இனிப்பு கம்மியாக வேணுன்றவங்க வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. ஆனால் ரொம்ப கம்மியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் உங்களுக்கு வந்து நல்லா வராது. இப்போ நான் சர்க்கரையும் அதே மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இதை ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் வந்து நம்ம நெய்யை வந்து ஒரு கடாயில் ஊற்றி நல்லா சூடு பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பண்ணிக்கலாம். நான் வந்து நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக தான் சூடு பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போ நான் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு இதில் நான் நெய் ஊற்றிருக்கேன். இப்போ நெய் வந்து காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை நிறுத்திட்டு இதை வந்து சூட்டோடைய அதில் கொட்டிட்டு நம்ம பிசைஞ்சிடலாம். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து நல்ல உருண்டையாக எடுத்து வச்சுக்கலாம். ஏன் நீங்கள் வந்து நெய் வந்து அப்பப்போ சூடு பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் 1-2 உருண்டை பிடிக்கிறதுக்குள்ளேயே எடுத்து வச்சுருக்க நெய் வந்து ஆறிடும். அப்புறம் உங்களுக்கு வந்து உருண்டை பிடிக்க வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. ஏன்னா அதெல்லாம் வந்து உதிர் உதிராக வந்துடும். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ரொம்பவுமே சுவையான மாலட்டு நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது ரொம்பவுமே ஈஸியான ஒரு ரெசிபி. வீடியோ பார்த்ததற்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.